went to the zoo. லாஸ்ட் டைம் நான் வந்து போய் இல்லை. ஸோ இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகாக லேக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்பயே சொன்ன மாதிரி க்ரீனரி க்ரீனரி க்ரீனரி. சொல்கிறதா இல்லைனா வந்து ஒரு கார்டனு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி வெயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இங்கே கொலராடோவில் டென்வரில். பட்
அந்தளவு எதுவுமே தெரியல, ஏன்னா ட்ரீஸ். ஸோ ட்ரீஸ் வந்து இட்ஸ் எ குட் திங். அதனால் வந்து எவ்வளோ நடந்தாலும் டயர்டும் ஆகுறதில்ல, அண்ட் உங்களுக்கும் வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகாது, ஏன்னா இது பண்ணிக்கலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வேக்சின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட தேவையில்லை, ஐ மீன் மாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரூல் இங்கே. யாருப்பா டவல் போட்டு வர்றது, ரொம்ப வெயிலாக இருக்கு போல. சிங்கத்தை சாச்சு போட்டாங்களேன்னு சொல்ற மாதிரி நல்லா படுத்து தூங்குறாரு. Is it a deep sleep? Yeah. Only needs a TV set. Okay. Yeah. ஸோ நல்லா தூங்குறாரு, அதை பற்றியும் கவலைப்படாமல் சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பொழப்ப பார்ப்போம். ஸோ பார்த்தாச்சு, பார்க்க வேண்டிய நிறைய மனுஷ மாதிரியே தான் பாருக்கு. ஓகே, இது வந்து 10th டேக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துக்கிறது கெட்டாவது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வாக்கிங் முடிஞ்சு, வாக்கிங்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருந்துச்சு ஒரு டேல பசங்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு நேச்சரை பார்க்க வந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ட்ரீஸை பார்க்குறப்ப உண்மையிலே ஆசையாக இருக்குது, அதாவது எவ்வளோ ட்ரீ வந்து நம்ம கட் பண்ணுறோம் எவ்வளோ இடத்துல அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே கொஞ்சம் அர்த்தமாகவும் இருக்குது. ஸோ அதனால் விவேக் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சது பிளான்ட் அ ட்ரீ. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எப்போல்லாம் அதுக்கான சான்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக நீங்கள் அதை இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப அதுதான் தோணுது, இது இவ்வளோ ட்ரீஸ் இல்லாமல் இருந்துருச்சுன்னா இது வந்து வெறும் ஒரு காலியான இடத்துல நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் புரியுது. ஸோ அதனால் மறக்காமல் உங்களால் எப்போ முடியுமோ ஒரு நல்ல மரத்தை நடுங்க, மரம் நடுவோம் அப்படிங்கிற மாதிரி டென்வர்லேருந்து உங்களுக்கு யூஎஸ்லேருந்து மரம் நடுவோம் ஒரு கேம்பெயினை இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இங்கே இப்போ லோக்கல் கைட்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக மாஸ்க் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேக்சினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் போட தேவையில்லை, முகக்கவசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எவனுமே போடுறதில்ல. இங்கே நான் ஒரு 100 பேர் இன்றைக்கி மீட் பண்ணியிருப்பேன், 100-150 பேர் இருக்கும் நாள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். யாருமே மாஸ்க் போடலை, நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுவே கொஞ்சம் ஆடாக இருக்குது, இவ்வளோ பேர் வேக்சினேட் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு தெரியல. எனிவே என்றைக்கு முகக்கவசத்தோடு நீங்களும் சென்னையில் இந்த சென்னை இந்தியா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கன்னா கோவிட் சரியாயிடுச்சு, கேசஸ்லாம் குறையுது அப்படின்னா எல்லாருமே வந்து மாஸ்க்கை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. பட் அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. என்ன தான் வந்து யாருமே போடலனா கூட ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை எப்போவுமே வந்து மாஸ்க் போட்டுட்டே வெளியே போங்க, அதுதான் நல்லது. ஓகே, ஸோ இன்றைக்கி டே வந்து 2 hours நல்லா போச்சு, நல்ல வெயில். அதுக்கடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டு இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ இது இன்றைக்கி எதுக்குன்னா ஒரு பையனுக்கு வந்து வீட்டிலே இருக்கிறதால லாக்டவுனில் சரி ஓகே சும்மா வெளியே கூட்டு வந்து ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும், எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாத்தையுமே எல்லா இந்த எல்லா ஜந்துகளையும் பார்த்த மாதிரி இருக்குமே சொல்லி கூப்பிட்டு வந்து அது முடிஞ்சிச்சு. அதனால் இதோட இதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், உங்களை இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அசோக்.